தனித்தனியா இருந்தா ஒண்ணு சத்தம் கேட்கவேஷம் இல்ல எதுக்குமே பிரயோஜனம் இல்ல அது ரெண்டும் சேர்ந்தா டப்பு டப்பு சத்தம் அது போல ஆணும் பெண்ணும் சேர்ந்தா இயக்கம் அது போல அவங்க அப்பாவும் அம்மாவும் கூடுறாங்க அந்த நேரத்துல எங்க அப்பா என்ன செய்றான் அவங்க அப்பனாருக்கும் அவங்க அம்மனாருக்கும் தெரியாம இருந்து இந்த தத்துவத்தை கொடுக்குறேன் எப்படி தண்ணீர் நீர் ஆகலந்து எல்லாம் பஞ்சபூதம் சொன்னீங்களா அதுல இருக்கக்கூடிய நீர்ல கொஞ்சம் எடுத்துக்கிறேன் தண்ணீர் நல்ல கவனமா கேளு இந்த மண்ணு இத கொஞ்சம் எடுத்துக்கிறேன் காற்று அத கொஞ்சம் எடுத்துக்கிறேன் வெப்பம் சூடு அத கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒளி ஆகாயத்துடைய அஞ்சு ஒண்ணு அச்சத்து பிசஞ்சு अंगेको ओके आगाम எமன் உயிரை பிடிப்பது கிடையாது யாரு சொல்றது எமன் உயிரை பிடிக்கறாங்க எல்லா நாட்டுல அப்படி சொல்றாங்க எமன் பிடிப்பது உயிர் அல்ல உயிரை பிடிக்கிறது கிடையாது இத எல்லாரும் அறியாம சொல்றது அது கடைசில என்னன்னா எல்லாமே எமனுடைய பேர்ல போய் முடிஞ்சிருது அவருக்கு தென் திசை வேந்தா அப்படினு பேர் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யமதர்மன் வந்து அகோரமா சித்தரிச்சு வச்சிருப்பாங்க ஆனா அது கிடையாது அது உருவத்தோட மீச ஜோகன தொங்குற நாக்கு கோர பற்கள் பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் அப்படி கிடையாது தர்மம் அப்படினா அந்த ஜீவனாகப்பட்டது என்னென்ன செய்ததோ அதுக்கு தகுந்த பிரகாரம் நீதி சொல்வது ராஜன்னா அனைத்தும் கட்டி காக்கக்கூடிய செங்கோலை பிடித்திருப்பது மூன்று விதமான பட்டங்களை தாங்கி நின்று கொண்டிருக்கே அவன் இருக்கக்கூடிய சிம்மாசனத்துக்கு மேல பர்வதம் ஒன்று மயிர் காம்பளை கட்டி தொங்க விட்டு இருக்கிறது அவன் நீதி தவறி சொல்லிட்டான அந்த மயிர் காம்பளை அந்துக்கிட்டு கீழே வந்து மலை விழுந்து அவன் தலையில அமுங்கி சிம்மாசனத்துக்கு கீழே ஓடப்படுகின்ற அக்னி ஆற்றிலே அமிழ்த்தப்படுவான் அப்படின்றது எழுதி வச்ச ஐதீகம் பிரமையான விஷயம் அப்ப எமன் உயிரை பிடிக்கிறான் உயிரை பிடிக்கிறான் சொல்றது தப்பு கிடையாது ஏன் சொல்றேன்னா இந்த காத்தினுடைய தன்மையை மக்களுக்கு சொல்வதற்காக சொன்னேன் ஏன்னா உடம்புல ஓடுறது காத்துன்னு ஒரு காத்து தான் நினைக்கிறாங்க நம்ம பத்து விதமான காற்று இருக்கு அப்படின்னு உள்ள இழுக்கிறமே அதுதான் பிராணன் அதுதான் ஆக்சிஜன் பிராணவாயு செலுத்திருக்காங்க மூச்சு காற்று வெளியில வரும்போது கார்பன் டை ஆக்சைடு அதான் கருமலை வாயு இப்படி கையை தூக்குறோம்னா அது ஒரு வகையான காற்று मनुष्य वेट अब वेटी बस एल
அவர் பஸ்ல நின்னா முன்னாடி இருக்கு வைங்க கள்ளிப்பால் மகா அப்படினா காரணம் அவளோ பெரிய இடையூறு கொடுக்கும் அதுல எலும்பு இல்லாத காரணத்தினால தான் அது சுருங்கி விரிய தன்மையுடைய அதுவும் ஒரு வகையான காத்து ஹைட்ராலிக் பம்ப் ஜாக்கி மாதிரி அந்த பிரஷர் கிடைக்கும் போது அப்படி போச்சுன்னா லாபம் அப்போ அதுக்கும் அந்த காத்து செயல்பட வேண்டும் இல்லையா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி வச்சிருக்கோம் டயர்ல காத்து இருந்தா தான் வண்டி ஓடும் கண்டிப்பா இல்லைன்னா வண்டி நடுக்கணும் அப்ப காத்து எவ்வளவு முக்கியம் முக்கியமானது இந்த ஒரு காத்தினுடைய தத்துவத்தை நீங்க சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றேன் நீங்க சொல்றது அது மக்கள் சிந்திப்பதற்கும் சிரிப்பதற்கும் தயாராக உடம்பு